தற்போதைய செய்தி, பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். மகேஸ்வரி, முழு விவரங்களையும் சொல்லுங்க. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சாமியார் சிவசங்கர் பாபாவுக்கு தற்போது ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் ஸ்ரீ சுகேஸ்வரி இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்த போது பள்ளியில் இருந்த சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் மாணவிகள் அளித்த புகாரில் அவர் மீது போக்குவரத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. பின்னர் டெல்லியில் இருந்து சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி போலீசார் கடந்த ஜூன் 16 கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். ஏற்கனவே அவரது ஜாமீன் மனுக்கள் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆகியவற்றில் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி சிவசங்கர் பாபா சார்பில் மீண்டும் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தமிழ்செல்வி அவர்களின் நிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது சிவசங்கர் பாபாவுக்கு சொந்தமான அந்த கேளம்பாக்கம் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பள்ளியில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த மாணவிகளை தூண்டிவிட்டுதான் இந்த பொய்ப்புகார்கள் அளிக்கப்பட்டதாகவும் மேலும் நிரந்தரமாக நீதிமன்ற காவலில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பொய் வழக்குகள் பதியப்படுவதாகவும் சிவசங்கர் பாபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதங்களை முன்வைக்கிறார். அதே போல காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதிருக்கையில் சிவசங்கர் பாபாவுக்கு எதிராக தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் நேற்று கூட ஒரு புகார் அளிக்கப்பட்டு அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிவசங்கர் பாபா மாணவிகளுடன் இருந்த புகைப்படங்களையும் அவரது மாணவிகளுக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளையும் தாக்கல் செய்த அரசு வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது என்பதால் ஜாமீன் வழங்க கூடாது என்று வாதங்களை முன்வைத்தார். இதற்கு ஆட்சேபணம் தெரிவித்த சிவசங்கர் பாபா சார் தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் இந்த புகைப்படங்கள் அனைத்துமே மாஃபிங் செய்யப்பட்டது என்றும் மனதானதுக்கு 73 வயதாகிவிட்டது என்றும் சிவசங்கர் பாபா சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் அவர்கள் சாமியார் என கூறிக்கொள்ளக்கூடிய மனுதாரருக்கு எதிரான இந்த புகார்களுடைய தன்மை மற்றும் குற்றச்சாட்டுகளுடைய தீவிரத்தை கருத்தில் கொண்டும் மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் தலைமறைவாக வாய்ப்புள்ள காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி சிவசங்கர் பாபா தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவையை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்செல்வி அவர்கள் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். மகேஸ்வரி, இப்போ சிவசங்கர் பாபா தரப்புல உச்ச நீதிமன்றத்துல மறுதாக்கல் செய்ய வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? காயத்ரி, ஏற்கனவே அவர்கள் 3 வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டு அந்த வழக்குகள் யாவுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே 2 வழக்குகளில் அவருக்கு சிவசங்கர் பாபாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்றம் முதன்மை அவர் நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கியது. ஆனால் இந்த ஒரு வழக்கில் மட்டும் சென்னை உயர்நீதிமன்றமானது மீண்டும் மீண்டும் அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் காவல்துறை சார்பில் பல்வேறு ஆதாரங்களும் பல்வேறு பெண்கள் அதாவது குழந்தைகள் அளித்த அந்த புகார்களும் தாக்கல் செய்யப்பட்டு வருவதால் அவருடைய ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டே வருகின்றன. இந்த நிலையில் மீண்டும் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி அதாவது அவருக்கு உடல்நிலை குறைவு வயது மூப்பின் காரணமாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்வதற்கு அதிக அளவு வாய்ப்புள்ளது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி. மகேஸ்வரி.